அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த லேசினஸ் அப்படின்றது நீங்கள் எதை குறிப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு செயல் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் பட் என்னால் பண்ண முடியல, அதில் பண்ணாமல் நான் வந்து லேசியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த லேசி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் ஏற்படுது, இந்த லேசினஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் இதில் ஆர்வம் காட்டியிருக்கீங்களா இல்லை இல்லையா அப்படின்றது பொறுத்து தான் அமையுது. இப்போ ஒரு செயல் மேலே, ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஆர்வம் காட்டலை அப்படின்னா நீங்கள் அங்கே செயல்பட மாட்டீங்க. அதான விஷயம். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு வீட்டில் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த குழந்தைய படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணோம், காலைல ஒரு 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ அந்த புக்கை எடுத்து வச்சு உட்காரும்போது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு தூக்கத்துக்குள்ளே போயிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, நல்லா தூங்கி தான் எழுந்திரிச்சிருக்கு. பட் அந்த புத்தகத்தை படிக்கும்போது என்னாகும், திரும்பவும் அது வந்து தூக்கத்துக்குள்ளே போயிடும். இப்போ இதுவே அந்த ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு கதை படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு கதை புக்கில் இருக்கக்கூடிய கதை எவ்வளோ வேணால் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய குழந்தை இன்னொரு புக்கை கொடுத்து, கதை புக்கை நீங்கள் கொடுத்து, ஸ்டோரி புக்கை கொடுத்து படி அப்படின்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் அந்த ஒரு தூக்க நிலைக்கு அது போகாது. செம ஜாலியாக படிச்சுட்ருக்கோம், அந்த முழுக்க அந்த ஹோல் நைட் நீ படினா கூட அந்த விஷயத்தை பண்ணோம். இப்போ இதுவும் புத்தகம் தான், இதுவும் புத்தகம் தான். ஏன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அதுக்கு ஆர்வமாக இருக்குது, இந்த புத்தகத்தை படிக்கும்போது அது வந்து தூக்கத்துக்குள்ளே போகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது மேலே அதுக்கு ஆர்வம் இருக்குது, இது மேலே அதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றது தான் ஒரு விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குறீங்க. இப்போது பைக்கோ அல்லது காரோ நீங்கள் வாங்க போகும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க, எப்போ டெலிவரி கிடைக்கும், நாளைக்கே கிடைக்கிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கைக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு அவங்ககிட்ட என்ன கேட்பீங்க, நாளைக்கே அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்லை நாளானைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. நாளானைக்கு வந்து அந்த விஷயம், அந்த ஒரு வண்டி உங்கள் கைக்கு வந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ அதை சீக்கிரமாக அடைய முடியணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தில் சீக்கிரமாக அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் ஒரு பைக்கு கார் நீங்கள் வாங்க போகும்போது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, நீங்கள் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு மெயில் பண்ணுங்கள் இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து செயல் பண்ணுவீங்க. இம்மிடியேட்டாக அடுத்தடுத்து பட்டன் டவுன்லோட் பண்ணி, சார் இந்த டாக்குமெண்ட் போதுமா இல்லை வேறு எதாவது அனுப்பணுமான்னு சொல்லி இம்மிடியேட்டாக எல்லாத்தையும் செயல்படுத்துவீங்க. இதுவே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் தள்ளி போடவே ஆரம்பிப்பீங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் மின்றே செய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது எல்லாருக்குமே தெரியுது இந்த மனிதனோட மனம் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு அந்த மனம் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், ஒரு நபரை மட்டும் நீங்கள் கடக்கணும் உங்களோட லைஃப்பில், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனை நீங்கள் கடக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அது யார் அப்படின்னா நீங்கள் தான். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்போம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் காலையில் அது நம்ம எந்திரிப்போமா அப்படின்னா எந்திரிக்க மாட்டோம். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சிடணுங்க, எந்திரிச்சு நான் இதெல்லாத்தையும் முடிச்சிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிக்கக்கூடிய டைம் என்னவாக இருக்கும்னா 8 மணியாக இருக்கும் இல்லை 9 மணியாக இருக்கும் இல்லை 10 மணியாக இருக்கும். ஏன்னா நைட்டு தூங்கும்போது ஃபிக்ஸ் பண்ணதும் நீங்கள் தான், காலையில் எந்திரிச்சதும் 10 மணிக்கு எந்திரிச்சதும் நீங்கள் தான். ஏன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா, தூங்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பக்கூடிய அந்த எண்ணங்கள் தான். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளனாக இருக்கணும்னா ஒருத்தரை கடக்க வேண்டியது அவசியம். யார் அந்த ஒருத்தன்னா நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து எதிரியை தவிர வேறு யாருமே கிடையாது. உங்களோட வளர்ச்சியை நீங்கள் மட்டும்தான் தடை பண்ணுவீங்களே தவிர வேறு யாருமே தடை பண்ண முடியாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் யாரையாவது போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் சாரியோ அல்லது விஜய் சாரியோ நீங்கள் போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அவரோட மேனேஜர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், வாங்க ஒரு 6 மணிக்கு இன்றைக்கி சந்திச்சிருவோம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டார் சார் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் 6 மணின்னா 3 மணிக்கே எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் நீங்கள் அவரோட ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸு, நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த மரியாதை, அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த வேல்யூவை பொறுத்து, ஆர்வத்தை பொறுத்து நீங்கள் இம்மிடியேட்டாக செயல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இதுவே வந்து உங்களோட ஃப்ரெண்டோ அல்லது வேறு யாரோ உங்களை கூப்பிட்றாங்க, அவங்கள நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ணல, அவங்க மேலே ஒரு ஆர்வமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 6 மணிக்கு அவன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் நிற்கக்கூடிய டைமு 8 மணியாக இருக்கும். இதை தான் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம். 8 மணிக்கு ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு போய் நிற்கிறது, 8:30 போய் நிற்கிறது. இப்போ இதுவே வந்து நம்ம ஆர்வமாக போகிறோம் அப்படின்னா
நம்ம சீக்கிரமா போய் நிற்போம். அதை பொறுத்து தான் அந்த ஆர்வம் என்பதே அமைது. இப்போ லவ் பண்ற பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா போய் மீட் பண்ணுவான். செகண்ட் டைமும் திரும்ப அந்த பொண்ணு கூப்பிடுச்சுன்னா திரும்ப ஆர்வமும் போய் மீட் பண்ணுவான். திரும்ப தேர்ட் டே கூப்பிட்டாலும் ஆர்வமா போய் மீட் பண்ணுவான். இதே நீங்க ஒரு 1 month அதை கண்டினியூ பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு 1 month அப்புறம் அந்த பொண்ணு கூப்பிடுச்சுனாலும் வேற எப்பயாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். என்ன காரணம்னா அந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஆர்வம் போயிடுச்சு. அதனால லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருது. அப்போ நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்து அது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் போதுதான் நீங்க அபரிவிதமா நீங்க செயல்படுவீங்க, இல்லைன்னா நிச்சயமாக நீங்க செயல்படவே மாட்டீங்க. லேசினஸ் அப்படின்றது என்னன்னா ஆர்வம் இருக்கா ஆர்வம் இல்லையா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான். அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? ஒன்று மைண்ட் அளவால் ஏற்படக்கூடிய லேசினஸ், இன்னொன்று உடல் அளவால் ஏற்படக்கூடிய லேசினஸ். இப்போ இந்த மைண்ட் அளவாலையும் உடல் அளவாலையும் ஏற்படக்கூடிய லேசினஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் அதிகமான ஸ்லீப் எடுத்துக்கிறீங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு 7 to 8 hours ஸ்லீப் போதுமானது அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் ஒரு 12-13 hours நீங்கள் தூங்கினாலும் நல்ல ஒரு ஸ்லீப்பாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு லேசியாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர நல்ல ஒரு எனர்ஜியாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போது அதிகமான தூக்கமும் உங்களை லீட்ஸ் டு என்ன பண்ணணும்னா லேசினஸ்க்குள்ளே தான் கொண்டு போகும். அதே மாதிரி மைண்டு எழுப்பக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு பண்ணிக்கலாம் இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி இமீடியட்டாக கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போது படுத்துக்கிட்டு கட்டிலில் படுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸு ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இன்ஸ்டாகிராமோ அல்லது இந்த ஷார்ட்ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுது, கம்ஃபர்ட் ஜோனில் என்டர்டெயின் பண்ணுது. அப்போ நீங்கள் வெளியே போய் அதை விஷயத்தை பண்ணணும் இந்த விஷயத்தை பண்ணணுன்ற ஆர்வம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஆல்ரெடி யூஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் வந்து ஆல்ரெடி என்டர்டெயின் ஆகிட்டு இருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த என்டர்டெயின் எவ்வளோ நேரம் இருக்கும், இந்த ஸ்க்ரோல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படின் போது லைஃபுக்கு தகுந்தாற் போல் என்ன விஷயத்தை பண்ணணும்ன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு ஒரு சார்ட்டே இருக்கும். ஆனால் அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் உடச்சி இப்போ இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நீங்கள் எடுத்து ஓரம் வச்சுட்டு செயல் பண்ணுறதுக்கான விஷயத்தில் நீங்கள் இறங்கணும். அப்படி இறங்கலைன்னா நீங்கள் நிச்சயமாக லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையவே முடியாது. அதே மாதிரி இப்போ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேர் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, மதியம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே என்னென்னே தெரிலங்க போய் தூக்கம் வந்துடுது, சாப்பாடு உள்ளே இறங்கினோட உடனே எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம், இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கணும், எனர்ஜி கிடைக்கணும். அப்போ அந்த எனர்ஜி கிடச்சிச்சின்னா நீங்கள் அவரை விதமாக செயல்படணும். ஆனால் சாப்பிட்டோன்னு ஏன் தூக்கம் வருது, உங்களுக்கு அந்த உயிர் சக்தி என்பது கம்மியாக இருக்குது. அந்த உயிர் சக்தி கம்மியாக இருக்கும்போது அந்த சாப்பாடு உங்களுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு தூக்க நிலைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 to 4 விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்று. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதிசயங்கள் என்ன, மாற்றங்கள் என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பல பேர் இன்றைக்கி அவங்களோட லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. லேசினஸ்ஸாக இருந்த பீப்புள் எல்லாமே இன்றைக்கி வந்து என்னால் அபரிவிதமாக செயல்பட முடியுது, எனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தின் பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அதை லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது மீன்வைல் 6 things to do பிஃபோர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஏன்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த காலை பொழுது வரும்போது அந்த பிரம்ம முகூர்த்தம், அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே நிச்சயமாக அந்த லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து வந்துடலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் 6 things to do பிஃபோர் ஸ்லீப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, நீங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த சூரிய வெளிச்சம் படுற உங்கள் உடம்புல படுற மாதிரி நீங்கள் இருக்கணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி அண்ட் மெடிடேஷன். உடற்பயிற்சினா என்ன, நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் போய் பண்ணணும், ஜிம்முக்கு போயிட்டு அவ்வளோ வெயிட் தூக்கணும் இவ்வளோ வெயிட் தூக்கணுன்றதுலாம் கிடையாது. சும்மா கைகால நீட்டி உங்களால் என்ன பண்ண முடியுமோ நார்மலான பேசிக்கான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே அந்த உடற்பயிற்சிக்கு போதுமானது. ஏன்னா உடல் அங்கங்கே அந்த ரத்தம் பிளாக்ல இருக்கும்போது, பிளாக்கேஜ் இருக்கும்போது அந்த நரம்புகள்லாம் வந்து வலு பெறாமல் இருக்கும். எப்போ ரத்தங்கள் எல்லாமே வந்து சீராக போகுதோ அப்போ உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது நிச்சயமாக பெரிய லெவலில் இருக்கும். அப்போ 10 to 15 minutes நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அதே மாதிரி அந்த உடற்பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 to 30 minutes மெடிடேஷன் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஏன் சொல்கிறேன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு பல பிளாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போது மைண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வச்சுருக்கு. நீங்கள் அந்த மைண்டை கடந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த மைண்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான ஒரு கீ என்னென்னா மெடிடேஷன். அப்போது 20 to 30 minutes இந்த மெடிடேஷன் பண்ணுறது அவசியமான ஒன்று. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மெடிடேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு, அதாவது ஹை ப்ரானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹை ப்ரானிக் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த லேசினஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போவாது.
இப்போ லோவா இருக்கக்கூடிய பிராணிக் லோவா இருக்கக்கூடிய நீங்க ஃபுட் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா தூக்கத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போயிடும். பிராணிக் ஹையா இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா உங்களை தூக்கத்துக்குள்ளலாம் கூட்டிட்டு போகாது, பெரிய லெவல்ல நீங்க அதிகமா செயல்படுவீங்க. அப்போ எது இதுலலாம் வந்து சத்து உள்ள ஆகாரம் இருக்கு, எது ஹை பிரானிக் ஃபுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதுக்கேற்றாற் போல நீங்க மார்னிங்கோட ஃபுட்டு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களோட உடல் அப்படியே மாற ஆரம்பிக்கும். நீங்க இது 1 வீக் நீங்க பண்ணிட்டீங்கனாலே உங்களோட விஷயம் மாற ஆரம்பிக்கும், உங்களோட உடல்நிலையில மாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாக மாறும். அந்த ஹேபிட் மாறும் போது என்ன ஆகும், உங்களோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டேன், ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டேன், மூன்றாவது விஷயமும் சொல்லிட்டேன். அப்போ நாலாவது விஷயம் என்ன, திங்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். அப்போ டு டூ லிஸ்ட் போடணும், நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் எழுதிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபேக்காக டிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களிடமிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கனாலே நிச்சயமாக லைஃப்பில் வெற்றி அடைஞ்சிடலாம். அப்போது டு டூ லிஸ்ட்டை இதை நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரணும். எண்ட் ஆஃப் தி டேயில் நம்ம பார்த்தோம்னா எது எது பண்ணியிருக்கோம் எது எது பண்ணலன்னு நமக்கு தெரியும். அப்போ ஏன் பண்ணலன்னா உங்களை நீங்களே ஏமாத்திருக்கீங்க, இல்லை எனக்கு டைம் பார்த்தல, இதை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டூ டூ லிஸ்ட் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்றைய வெற்றியாளன். அப்போது தொடர்ந்து இது பண்ண ரெகுலராக நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், நாலு நாளில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். டோட்டலாக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பீங்க. ஸோ செயல்கள் நீங்கள் நினச்ச செயல்களை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே பர்ஃபெக்டாக அது 100% வந்து கொடுத்துட்டிங்கனாலே அங்கே மாற்றம் என்பது ஏற்பட்டுக்கிட்டே வரும், உங்களோட லைஃப்பில் மாற்றம் என்பது ஏற்பட்டுக்கிட்டே வரும். ஸோ அந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மார்னிங் எழுந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு தூங்கியிருக்கீங்க, எப்படி தூங்கியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த விஷயம் என்பது அமையுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிக்க சொல்லி சொல்கிறீங்க, இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல, ஏதாவது கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் சேட் பண்ணுறீங்க, பல பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கிளாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 21 days வந்து உங்களை வந்து கைட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமாக அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணலாம். எப்போ நாங்கள் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறோமோ அப்போ ஃபஸ்ட் கமெண்ட்டில் நாங்கள் எடிட் பண்ணி அந்த லிங்க்கை நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அந்த வீடியோ என்றைக்கு பார்த்தாலும் சரி ஃபஸ்ட் கமெண்ட் செக் பண்ணுங்கள். அந்த 2 வீடியோ கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 21 நாள் உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயம் என்பது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.